எல்லாருக்கும் தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் எப்படி நீங்கள் உங்கள் கம்ப்யூட்டர் அல்லது லேப்டாப்புக்கு புது டிஸ்க் க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இதுதான் இப்போ என்கிட்ட இருக்க டிஸ்க். என்கிட்ட 5 டிஸ்க் இருக்குது. இந்த டிஸ்க் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலுக்காகவே நான் க்ரியேட் பண்ண ஒரு புது டிஸ்க். இந்த மாதிரி நீங்களும் புது டிஸ்க் க்ரியேட் பண்ணலாம். அதே அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டிஸ்கில் நீங்கள் யூஸே பண்ண மாட்டீங்க, ஸ்பேஸ் அதிகமாக இருக்கும், ஒரு டிஸ்க் ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக நீங்கள் போய் ஒரு ஹார்ட் டிஸ்க் வந்து கடையில் வாங்கணுங்கிற அவசியமும் இல்லை. கடையில் கொடுத்து டிஸ்க் போடணும் அப்படிங்கிற அவசியமும் இல்லை. நீங்கள் இருக்கிற டிஸ்க்கை வச்சே உங்களுக்கு புது டிஸ்க் க்ரியேட் பண்ணிக்கலாம், அதாவது புது வால்யூம் க்ரியேட் பண்ணிக்கலாம். அது எப்படிங்கிறது தான் இந்த வீடியோவை பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்டர்நெட் கனெக்ஷன் கூட தேவையில்லை, நீங்கள் ஆஃப்லைன்லேயே பண்ணிக்கலாம். நீங்கள் உங்கள் கம்ப்யூட்டரை ரைட் கிளிக் பண்ணுங்கள். ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே மேனேஜ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் மேனேஜ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி புதுசாக ஒரு டேப் ஓப்பன் ஆகும். இந்த டேப்பில் லெஃப்ட் கார்னரில் கீழே பார்த்தீங்கன்னா டிஸ்க் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்தது எத்தனை டிஸ்க்கு உங்கள் கம்ப்யூட்டரில் இருக்குது அப்படிங்கிற விவரமாக இங்கே வந்து நீங்கள் என்னென்ன இங்கேயும் உங்களுக்கு டிஸ்க்லாம் காமிக்கும். உங்களுக்கு எந்த டிஸ்கில் ஸ்பேஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது, நான் அந்த டிஸ்கே யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு தோணுதோ அந்த டிஸ்கை ஜஸ்ட்டு ஒரு கிளிக் பண்ணுங்கள். இப்போ எனக்கு வந்து இந்த எஜுகேஷன் அண்ட் மூவிஸ் அப்படிங்கிற டிஸ்க் ரொம்ப ஸ்பேஸ் இருக்குது அப்படின்னா அதை கிளிக் பண்ணிட்டு அதை கிளிக் பண்ணோன்னா ரைட் கிளிக் பண்ணுங்கள். அப்போ ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா ஷ்ரிங்க் வால்யூம் அப்படின்ட்டு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இப்படி தான் ஓப்பன் ஆகும். இங்கே வந்து நீங்கள் எத்தனை ஜிபி உங்களுக்கு எத்தனை ஜிபி புது எத்தனை ஜிபிக்கு ஒரு புது டிஸ்க் வேணும் அப்படின்னு கேட்கும். அதை நீங்கள் எம்பியில் டைப் பண்ணிக்கோங்க. அது ஒரு ஜிபிங்கிறது 1024 எம்பி. ஸோ நம்ம 1024 இன்ட்டு உங்களுக்கு எத்தனை ஜிபி வேணும். இப்போ எனக்கு எக்ஸாம்பிளுக்கு 30 GB வேணும், 13 கொடுத்துக்கலாம். எனக்கு வந்து எம்பியில் பார்த்தீங்கன்னா அதோடய வேல்யூ 30720 எம்பி. அதை நான் இங்கே டைப் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எத்தனை ஜிபி வேணுங்க எம்பியில் டைப் பண்ணோன்னே ஷ்ரிங்க்னு கொடுத்துருங்க. அப்படி கொடுத்ததுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா 30 GB அன்அலோகேட்டட் அப்படின்னு இருக்கும். இது நீங்கள் கிளிக் பண்ணிங்க ரைட், இதை கிளிக் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா நியூ சிம்பிள் வால்யூம் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணி இப்படி தான் உங்களுக்கு ஒரு புதுசாக ஒரு டேப் பண்ணுவாங்க. இந்த டேப்பில் நீங்கள் இதெல்லாம் படிச்சுட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. இந்த டிஸ்கில் வந்து உங்களுக்கு மினிமமாக ஒரு 8 MB ஸ்பேஸ் அதே எடுத்துக்கும். அது போக உங்களுக்கு மிச்சம் இவ்வளோ இருக்கும் அப்படின்னு காமிக்கும். இதை நீங்கள் எல்லாம் பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. கொடுத்துட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு எஃப் டிரைவால் இந்த பக்கம் டிரைவுக்கு என்னென்ன எந்த டிரைவ் வேணும்னு கேட்கும். இப்போ நம்ம ஒரு டிரைவுக்கு ஒரு லெட்டர் கொடுத்துடலாம். கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. கொடுத்தீங்கன்னா NTFS ஃபார்மேட்டில் இருக்கும். இது வந்து டிஃபால்ட்டானது. எஃப் FAT32 மாற்றிக்கலாம். இப்போ மாற்றுறது அவசியம் இல்லை. மாற்றிக்கிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. இங்கே நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் இங்கே காமிக்கும் இதெல்லாம் தேவையில்லை, இதை நீங்கள் ஃபினிஷ் கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு புதுசாக நியூ வால்யூம் க்ரியேட் ஆகிடுச்சு. இங்கேயும் பாருங்கள் நியூ வால்யூம் இருக்குது, இங்கேயும் நியூ வால்யூம் இருக்குது. இப்போ நம்ம இதை வந்து இங்கே வந்து ஆட்டோபேயில் காமிக்குது. இப்போ நம்ம எல்லா டேபையும் க்ளோஸ் பண்ணிட்டு மை கம்ப்யூட்டர்களுக்கு பார்த்துடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நியூ வால்யூம் ஓப்பன் ஆகிடுச்சு. இதுக்கு நம்ம பேர் வச்சுருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே 30 GB அதாவது 0.1 GB அதை எடுத்துக்கோம். அதுக்கு பதிலாக அது போக 29.9 GB உங்களுக்கு இங்கே இருக்கும் தந்துடும். இந்த நியூ வால்யூம் நம்ம இப்போ க்ரியேட் பண்ணிட்டோம். இந்த வீடியோ கன்ஃபார்ம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிடுங்க. நீங்கள் எத்தனை டிஸ்க் யூஸ் பண்ணுறீங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லைன்றாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிட்டு இது போல் மேலும் அப்டேட் சொல்லணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனும் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். தமிழை வளர்ப்போம், தமிழால் வளர்வோம்.